பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிப்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவராக திமுகவை சேர்ந்த நாகமணி மற்றும் ஜெயந்தி மாலா உள்ள நிலையில் அவர்கள் ஊராட்சி நிதியில் முறைகேடுகள் செய்வதாகவும், உறுப்பினர் கூட்டம் நடத்தாமலேயே பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து உறுப்பினர் ஒப்புதல் இல்லாமலேயே நிதியை பயன்படுத்தி வருவதாகவும் ஊராட்சி கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதில் பல முறை புகார் அளித்தும் மாவட்ட ஆட்சியர் உட்பட யாரும் நடவடிக்கை எடுக்காததால் அனைவரும் ராஜினாமா செய்வதாக 11 கவுன்சிலர்களும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதற்கும் இந்த 11 கவுன்சிலர்களில் 9 பேர் திமுகவினர். திமுக ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கி உள்ளது தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கார் வெடிப்பின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில், அடுத்த 15 நாட்களுக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்த தடை விதித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி நவம்பர் 14 தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தின் உண்மைத்தன்மை என்ஐஏ விசாரணையில்தான் வெளிவரும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பேசிய போது, கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் தமிழக உளவுத்துறையின் பணி திருப்தியாக இல்லை என்று அதிருப்தி தெரிவித்த அவர், இந்த விவகாரத்தில் என்ஐஏ விசாரணை பல கோணங்களில் நடந்து வருவதாக தெரிவித்தார். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்னும் மென் பொறியாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ராம்குமார் புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில், அந்த விவகாரம் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் ராம்குமார் மரணத்திற்கு இழப்பீடாக அவரது தந்தைக்கு 10 லட்சம் ரூபாயை ஒரு மாதத்தில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையம், சிறையில் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான அதிகாரிகளை நியமிக்கவும் பரிந்துரைத்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவல் அதிகரித்ததன் எதிரொலியாக கேரளாவில் இருந்து தமிழகம் வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வரும் நிலையில், தற்போது கேரளா தரப்பிலும் அங்கிருந்து தமிழகம் செல்லும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக குமுளி, கம்பம்மெட்டு, போடிமெட்டு ஆகிய 3 எல்லைப் பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் கோழி கழிவுகள், முட்டைகள், கால்நடை தீவனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றனவா எனவும் சோதனை செய்யப்படுகிறது. ஓய்வு பெற்ற மற்றும் நோய்வாய்ப்பட்ட யானைகளை பராமரிப்பதற்காக துவங்கப்பட்ட பெரம்பலூர் எம்ஆர் பாளையம் யானைகள் மறுவாழ்வு மையத்தில் போதிய முழு நேர யானை மருத்துவ நிபுணர்களும் முறையான பராமரிப்பும் இல்லாததால் யானைகள் அடுத்தடுத்து மரணமடைந்து வருவதாக கூறி, அதன் செயல்பாட்டிற்கு உரிய வழிமுறைகளை வகுக்க உத்தரவிட பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இது பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது, மையத்தில் உள்ள யானைகளை முறையாக பராமரிக்க வேண்டியது அரசின் கடமை எனவும், மனிதர்களைப் போல விலங்குகளுக்கும் உரிமை உள்ளதாகவும் கூறிய நீதிபதிகள், வேலூர் வனத்துறை அதிகாரி சுஜாதா எம்ஆர் பாளையம் யானைகள் மறுவாழ்வு மையத்தில் நேரடி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். திமுகவில் திருச்சியை பொறுத்தவரை அமைச்சர் கே என் நேரு என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடந்த திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலுக்கு முன்னர் எத்தனை இடங்கள் வெற்றி பெறுவோம் என அமைச்சர் நேரு சொன்னாரோ அது அப்படியே நடந்தது என்றும், அமைச்சர் நேருவை தாங்கள் துரோணாச்சாரியராக பார்ப்பதாகவும் புகழ்ந்து தள்ளினார். தமிழகத்தில் RSS பேரணி நடத்துவது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில், உயர்நீதிமன்ற நிபந்தனைகளுடன் RSS பேரணிக்கு அனுமதி வழங்கும்படி மாவட்ட மற்றும் மாநகர காவல்துறையினருக்கு தமிழக DGP சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதே சமயம் அந்தந்த பகுதியில் உள்ள கள நிலவரத்தை பொறுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் முடிவு எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சிறிய தவறுகளை கூட பாஜகவினர் ஊதி பெரிதாக்கி வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு புலம்பியுள்ளார். திருச்சியில் நடந்த திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய போது, நான் வெளிப்படையாக வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், இன்று இருக்கும் அரசு அதிகாரிகள் எல்லாம் மத்திய அரசை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று கூறிய அவர், அதிமுக பிளவுபட்டுள்ளதால் அதன் இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒன்று சேர விடாமல் பாஜக தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். குஜராத்தின் மோர்பியில் மச்சு நதிக்கு இடையே இருக்கும் கேபிள் பாலம் அறுந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் 100க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில், தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை உள்ளிட்டவை களம் இறக்கப்பட்டு அங்கு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குஜராத் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் பிரதமர் மோடி நாளை தனது அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் ரத்து செய்து கோர சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய உள்ளார்.